வணக்கம். ஸோ இன்றைய காணொலியில் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற டிஎன்பிசி குரூப் ஃபோரோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு வேகன்சி கொடுத்தாங்க. இப்போ வந்து 2500 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கட் ஆஃபில் எந்த அளவு எஃபெக்ட் ஆகிருக்கும், ஸோ எந்த அளவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட டிஸ்கஷன். ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேகன்சி பார்த்திங்கன்னா 7301. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2569. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 9870, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2500 வேகன்சி வந்து விஏஓ, டைப்பிஸ்டா, இல்லை வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா, என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுவும் இருக்கட்டும். ஸோ இது போக வந்து இன்னமும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களானா, அதுக்கும் வந்து வாய்ப்புகள் நிறையவே அது இருக்குது, சரிங்களா? அரௌண்ட் வந்து ஒரு 10,000-10,500 வேகன்சி கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பும் தமிழக அரசில் வந்து இப்போ தமிழக அரசு வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம தயாராக இருக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த கட் ஆஃப் வந்து எதை ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம மார்க்ஸ் கிடையாது, கொஸ்டின்ஸு 200 கொஸ்டின்ஸு, அது லாங்குவேஜ் பேப்பர், தமிழ் குவாலிஃபிங் பேப்பர் 100 கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 100 கொஸ்டின்ஸு. ஸோ மொத்தம் 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு இது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு. ஸோ ஓசி கேட்டகரி, அது ஓப்பன் கேட்டகரியில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 162 and above, சரிங்களா? 162 and above. அதே போல் வந்து ஓசி பிஎஸ்டிஎம், ஸோ ஓசி ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகபிள் ஆகும், அவங்களுக்கு வந்து 160 above வந்து எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 157, சரிங்களா? அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம்மோட இருந்தாங்க அப்படின்னா 156 and above. ஏன் அப்படின்னு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து லீஸ்ட்டாக கிடைக்கிறது. ஸோ கடைசியாக வந்து அவங்க கிடைக்குன்னா 150 வரைக்கும் கிடைக்கலாம், சரிங்களா? அதே போல் பிசி முஸ்லீம் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 150 and above எடுத்திருந்தாங்கன்னா கிடைக்கும். அதே போல் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா 147 போதுமாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லாமல் வந்து 153 and above, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க அப்படின்னா 151 and above. ஸோ நான் எஸ்சி பிரிவினருக்கும் அதே தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லஸ் வந்து சேமாக தான் இருக்கும், சரிங்களா? அதே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா 151-150 அந்த ரேஞ்சிலேருந்து அபோவ் இருக்கும். பிஎஸ்டிஎம் இல்லைன்னா 153 and above வந்து கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிஎஸ்டிஎம் இல்லைன்னா 148, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா 145 எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 143 வித்தவுட் பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க அப்படின்னா 140 and above வந்து எடுத்திருந்தாங்கன்னா பழங்குடியின பிரிவினருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க, நான் டெஸ்டிடியூட் விடவாக இருக்கேன், நான் ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கேன், அப்புறம் எக்ஸர்விஸ்மென்ட் இருக்கேன், இதுக்கெல்லாம் கட் ஆஃப் என்னங்க, டைப்பிஸ்டை பற்றி ஒன்றுமே சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்கு வந்து நான் மேலே சொன்ன மார்க்கில் ஒரு 4 மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நான் எஸ்சி பிரிவினருக்கு 153, பிடபிள்யூடிக்கு எவ்வளோ இருக்கணும் அதில்னா ஒரு 4-5 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து ஒரு -7 வந்து எந்த கம்யூனிட்டியும் அது வந்து அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டெஸ்டிடியூட் வீடியோ கேண்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃபோ அதுலேருந்து ஒரு 15-18 ஒரு 20 வரை கூட ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அந்தளவு தான் கட் ஆஃப் இருக்கும். அது டெஸ்டிடியூட் வீடியோ வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் என்ன மேலே மார்க் சொல்லியிருக்கணும் அதுலேருந்து -15 to 20 பண்ணிங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். டைப்பிஸ்டுக்கு என்னங்க கட் ஆஃப் வரும் அப்படின்னா, மேலே சொன்ன ஓப்பன் இந்த சொல்லியிருக்க கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அதில் -5 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 150-145 வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா அது படித்தவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ டைப்பிஸ்ட் வந்து முக்குக்கு முக்கு வந்து டைப்பிங் இன்ஸ்டியூட் வச்சு எல்லாருமே டைப்பிங் முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த நம்ம சொன்ன மார்க்லேருந்து ஒரு 5 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அந்த கேட்டகரிக்கு. ஸ்டெனோக்கு வந்து -7-8 வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த எதிர்பார்க்குற கட் ஆஃப் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ரிசல்ட் எப்போங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பிப்ரவரியை தாண்டாது, நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லிமிட்டாக சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளேயும் வந்துடும். பிப்ரவரி 1st week செகண்ட் வீக்கே வந்துடும். நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியை தாண்டாது. ஸோ அதனால் பிப்ரவரிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து
கண்டிப்பாக நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், இது தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு படிக்கணுமா இல்லை இதுவே வேலை கிடச்சிருமா அவங்களுக்குன்னு ஒரு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன், வேணால் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இந்த PDF பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. நன்றி, வணக்கம்.